என் இனிய தமிழ் மக்களே பாரதி ராஜா நாம் தமிழர் மேடையிலே நின்று பேச வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் நான் தமிழன் ஆகையினால் இந்த மேடையிலே பேச என்னுடைய நீண்ட நாள் கனவு நான் அரசியல்வாதி அல்ல யார் அழைத்தும் நான் அரசியலுக்கு செல்லாதவன் சீமான் அழைத்தால் கூட நான் வரமாட்டேன் ஏன்னா என் பிள்ளை தமிழன் செந்தமிழனுக்கு இந்த மேடை பெறாத பிள்ளை அந்த மேடையிலே பேசுவது எனக்கு பெருமை நான் சுருக்கமாக இரண்டு வரிகளை சொல்லி இந்த மண்ணை இந்த மண்ணின் மைந்தன் ஆள வேண்டும் இல்லை இந்த மண்ணின் மகள் ஆள வேண்டும் இதுதான் என்னுடைய வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத இது உண்டு சிவந்தி ஒரு தீக்குச்சி எடுத்து வந்தார் தமிழ் தேசியம் இவி கே சம்பத் ஒரு தீக்குச்சி எடுத்து வந்தார் நெடுமாறன் ஒரு தீக்குச்சி வந்தார் எதுவுமே பற்றவில்லை என் பிள்ளை சீமான் தீப்பந்தத்தோடு வருகிறார் அவன் அரசியல் பேசுகிறானோ இல்லையோ என் தமிழ் பேசுகிறான் என் மண்ணை பேசுகிறான் என் மக்களை பேசுகிறான் பசுமை இந்த நாட்டினுடைய அவதாரமான அத்தனையும் பேசுகிறான் அவன் வெறும் பேச்சாளி மட்டுமல்ல செயல்படுவான் இந்த வயதில் இவ்வளவு புரட்சி புலிகளை வச்சிருக்கான் அவனுக்கு என்று ஒரு தனி சக்தி அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வருவான் உலக வரலாற்றில் நீங்க வேட்பாளர்கள் சரிக்கு சரியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிரமமாக ஒரு நீதி கொடுத்திருக்கிறானே உலக வரலாற்றில் எங்கேயுமே இல்லை அதை ஒன்றுக்காகவே சீமானை நாம் பாராட்டலாம் அவனை ஏதோ சின்ன பையன் எல்லாரும் அவன் பெரிய தீப் தீப் வந்தான் இரண்டு கிடக்கின்ற வெளிச்சம் அவன் மூலமாக வரும் என் பிள்ளை சீமான் மூலமாக வரும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த மேடையில் நிற்கிறேன் வேறு எந்த ஆசையும் எனக்கு கிடையாது வருவான் வெல்வான் வென்று நிற்கும் இனம் மானம் மொழி அத்தனை மீட்டெடுப்பு எங்களை நாங்களே ஆழ்வோம் நன்றி